ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தா கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவும் நடப்பதற்கான அறிகுறிகளே தெரியலையே. மாதக்கணக்கு வருடக்கணக்கு ஆனாலும் நாம் நினச்சது போலவும் நாம் விரும்பியது போலவும் நம்மிடம் நமக்கானது வந்து சேருமான் தானே யோசித்து வருத்தப்படுற. கவலைப்படாத செல்லமே, உன்னை பற்றியும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றியும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கால நேரமெல்லாம் கைகூடி வந்து நாம் நினச்சது நடக்கிறது போல தோண்டினாலும் பிறகு அது கனவாகவே மாறிடுதே, எல்லாமே பக்கத்தில் வந்து வந்து தள்ளி போயிடுதேன்னு யோசிக்காத. நீ தேடியதையெல்லாம் உன்னை தானாக தேடி வரும்படி உனக்கான வேலைகளை செய்கிற நான் அதற்கான கடைசி கட்டத்திற்கும் வந்துட்டேன் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னை காப்பாற்றி நீ விரும்பியதையும் செய்து கொடுக்க போகிறேன். உனக்கு நேர்ந்த பல துன்பங்களை நான் தடுத்துக்கிட்டு இருந்ததுனால தான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் உனக்கு துணையாக இருந்தேன். நீ என்னிடம் அழுது வேண்டும் போதெல்லாம் யாராவது ஒருவர் மூலமாக உனக்கான ஆசியை வழங்கி ஆறுதல் வார்த்தைகளையும் உனக்காக சொன்னதை யோசிச்சுப்பாரு. யார் உனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாலும் உனக்கான நல்ல வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் அவர்கள் உருவத்தில் வந்ததுதான் வேறு, ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஆத்மாவாக இருந்தது நான் தான் என்பதை உணர்ந்துகொள். இதுவரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து உனக்கு துணை செஞ்சு நான் காப்பாற்றிக்கிட்டு தான் இருந்தேன். எந்த காலத்திலும் நான் உன்னை கைவிட்ட மாட்டேன் செல்லமே. நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல உன்னுடைய புண்ணிய பலன்கள் கூடும், அதற்கான நன்மைகள் உன்கிட்ட வந்து சேரும். யாராவது பசியோடு இருப்பவர்களுக்கு நீ அன்னதானம் செய்தால் உன் பாவ பலன்கள் எல்லாம் குறைந்து போய் நீ எதிர்பார்த்ததும் சுலபமாக நடந்துவிடும் என்று நான் சொன்னதை மறந்துவிட்டாயா? இதையெல்லாம் நீ செஞ்சாலும் சரி, அல்லது செய்யணும்னு மனசார நினைச்சாலும் சரி, அடுத்த நொடியிலிருந்தே நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறுவதை உன்னால் பார்க்க முடியும் செல்லமே. மற்ற எந்த கெட்ட விஷயங்களும் உன்னை நெருங்காமல் நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ எப்பொழுது என் பெயரை சொல்லி என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் குறைய தொடங்கிடுச்சு. உனக்கு நான் செய்த நல்லதுகளை புரியும் காலமும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளும் காலமும் வெகு விரைவில் நெருங்கி வந்துடுச்சு. எந்த நேரம் வேண்டுமானாலும் நீ உனக்கானதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு செல்லமே. அதற்காகவே உன்னுடைய விதியை நான் மாற்றி எழுதிட்டேன். உனக்கான சிறப்பான விஷயம் நிச்சயம் உன்னை தேடி வரும். கூடிய விரைவில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கதான் போற. என் பிள்ளைகளுக்கு நான் செய்ததையும் என்னுடைய அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய். உனக்கான நல்லதை நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் செல்லமே. என் கரங்களை தொட்ட உனது கைகளில் நீ தேடியதெல்லாம் தானாக வந்து சேரும். நீ மனசில் எதை நினச்சிக்கிட்டு இருக்கியோ, எது நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த காரியம் கைகூடி வரும். நீ நினச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடப்பதையும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்ததையும் புரிந்து கொண்டு கூடிய சீக்கிரம் நீ எனக்கு மனசார நன்றி சொல்ல போகிற. நானும் காத்திருப்பேன்.